ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது படிப்புக்காக சேமித்த படத்தை கொடுத்து உதவிய மதுரையை சேர்ந்த மாணவி நேத்ராவின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையை சேர்ந்த முடித்திருத்தும் தொழில் செய்து வரும் மோகன் என்பவரின் மகள் நேத்ரா கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது எதிர்கால படிப்பிற்காக சேமித்த படத்தை நேத்ரா கொடுத்து உதவி செய்தார் இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாணவி நேத்ராவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைத்த படத்தை மக்களுக்காக கொடுத்து உதவிய மாணவிக்கும் அவரது தந்தைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்ட மாணவி நேத்ராவின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கி போன்ற பற்பல பாராட்டுதல்களையும் அங்கீகாரத்தையும் பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் மேலும் பெருமை சேர்த்திட வேண்டுமென இத்தருணத்தில் தான் மனதார வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் தமிழக அரசு ஏற்கும் என்று அறிவித்துள்ளதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாணவி நேத்ரா நன்றி தெரிவித்துள்ளார் இங்கே உள்ள மக்கள் வந்து ஹெல்ப் கேட்டாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் சேனலில் எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க அவங்களுக்கு நன்றி இதையடுத்து நிறையா மக் நிறையா பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து என் உயர்கல்வி செலவு ஏற்றிக்கிட்டதான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதை பார்த்து இன்னும் நிறையா மக்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம இந்தியா சீக்கிரமே வளர்சாகும்